Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Tamil, DEEVAKA ANI, எப்படி எழுதுறது? Okay, எந்த அணி கேட்டாலும் நம்ம சான்று அணி இலக்கணம் அணி பொருத்தம். ஞாபகம் இருக்கா? சான்று அணி இலக்கணம் அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஹெட்டிங் போட்டணும். சான்றுங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறளோ ஒரு பாடலோ எழுதணும். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து. ஓகேயா? இவ்வளவு பெருசு இருக்குதே, எப்படி படிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அணிக்கு நம்ம எடுத்துக்காட்டு படிக்கணும். அப்படி படிக்க கஷ்டமா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு அடி என்ன செய்யணும்? எழுதணும். ஒரு ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்க்கணும். அடுத்த அடியை ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எல்லாத்தையும் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? பார்க்காம ஒவ்வொரு அடியாக எழுதி பார்த்தா நமக்கு எளிதாக என்ன செஞ்சிடும்? இந்த நான்கு அடிகளையும் நம்ம படிச்சிடலாம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து. ஓகேயா? இது சான்று. அணி இலக்கணம். செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி எனப்படும். இது அப்படியே என்ன செய்யணும்? எழுதணும். ஒரு பிசிக்ஸ்லயோ இல்லையோ ஒரு டெபினிஷன் எழுதுனா மாறவே கூடாது இல்லையா? அத மாதிரி இந்த அணி இலக்கணத்தை அப்படி எழுதணும். செயலில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவகாணி எனப்படும். இது வந்து இந்த பாடலுக்குரிய விளக்கம். இப்பாடலில் முதலில் நிற்கும் சேந்தன, சேந்தன அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. சேந்தனா எனது சிவந்தன, சேந்தன எனது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் வருதா? கண் தோள் திசை அம்பு, அதான் நான் கண் தோல் திசை அம்பு. அப்போ இந்த பாடல என்னெல்லாம் வருது? கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் கூறுகிறது. எது? இப்பாடலில் முதலில் நிற்கும் சேந்தன என்னும் சொல். சேந்தன என்னும் சொல் பாடல்ல வர்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் கூறுகிறது. இதனால் அதனால் இப்பாடல் தீவகாணி ஆயிற்று. ஓகேயா? சான்று அணி இலக்கணம் அணி பொருத்தம் ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம்? எழுதிடலாம். ஒருவேளை எனக்கு தமிழ் கொஞ்சம் கடினமா இருக்கும்னா நீங்க என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும். அப்ப எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாயிரும். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் குட் மார்க்ஸ் இன் தமிழ் அப்படிங்கறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.